நெக்டை யாரு எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? பிரான்ஸ் நாட்டில் நடந்த 30 வருஷ போரில் கிங் லூயிஸ் XIII கொரிஷியன் போராளிகளை பணியமர்த்தி அவங்களுக்கு யூனிஃபார்மோட சேர்த்து கழுத்தில் ஒரு துணியும் கட்டி விட்டார். அது அவருக்கு பிடிச்சி போய் அரசு கூட்டங்களில் நெக்டை கட்டாயமாக போடணும்னு ரூல் போட்டார். வருஷங்கள் கடந்து 1920ல் ஜெஃப் லாங்டோஃப் ஒரு புது பேட்டர்னை டிசைன் பண்ணார். அந்த பேட்டர்ன் தான் நம்ம இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் என்ன இப்போ கொஞ்சம் சைஸ் அண்ட் ஷேப்லாம் மாறிடுச்சு. 1930ல் நாட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகி வின்சர்ஸ் நாட்னு உருவாச்சு. இப்போ வரைக்கும் நிறைய நாட்ஸ் இருக்கு. டை கட்டுறது ஒரு கலைங்க. வின்சர்ஸ் நாட்டை பர்ஃபெக்டாக கட்ட எனக்கு 4 வருஷம் ஆச்சு. ஸோ டை வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் சோஷியல் ரேங்கிங், நியூ ஸ்டைல், ஃபாலோயிங் ட்ரெடிஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் ஆண்களை குறிக்குது. பட் 1960ல் டை ஒரு சிம்பிள் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் நெகட்டிவா. 1980ல் ஃபினான்ஷியல் சக்ஸஸ் பாசிட்டிவா. இப்போ ஸ்கூலில் ஸ்டார்ட் ஆகி ஆஃபீஸில் கல்யாணத்தில் பார்ட்டியில் அப்புறம் திருப்பி உங்கள் குழந்தைங்களுக்கு அப்படியே ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. 4 சீசன்ஸ் இருக்கிற நம்ம கண்ட்ரியில் டை போட்டு வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தான். பெரிய பெரிய கார்பரேட்ஸ் இப்போ கேஷுவல்ஸ்க்கு மாறிட்டாங்க. உங்கள் வியூஸ் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. சின்ன வயசில் ஸ்கூல்லாம் டை போட மாட்டேன், ஆனால் மாஸ்டர் பார்க்கும்போது குயிக்காக ஒரு நோட் போட்டோம்னா இப்படி போடணும். ஆனால் ஆஃபீஸில் 8 மணி நேரம் டை கொஞ்சம் கஷ்டம் தான்.